ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு ஒரு ஃபன் மீடியா. அந்த வீடு என்ன அப்டேட் பார்க்க போனால், அரண்மனை ஃபோரோட அப்டேட் கிடச்சிருக்குன்னு சொன்னாங்க. அரண்மனை ஃபோர் இப்போ வரை கிட்டத்தட்ட கலெக்ஷன் மட்டும் 100 கோடி எடுத்திருக்குன்னு சொல்லி அஃபீஷியலாக ஒரு அப்டேட் கிடச்சிருக்குன்னு சொல்லலாம். நம்ம சுதர்சி டேரக்ஷனில் இந்த படம் உருவாச்சுன்னு சொன்னாங்க. இந்த படம் வந்து நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருந்துச்சு. நம்ம தமன்னா ராசிகண்ணா இவங்களாம் இந்த படத்தில் இருக்காங்க. விடிவி கணேஷ், யோகி பாபு, கோவை சர்லா இவங்க எல்லாருமே வந்து பயங்கரமாக காமெடி பண்ணியிருப்பாங்க. முக்கியமாக கருடன் அவங்க வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக வில்லன் கேரக்டரில் மாட்டி விட்டுருப்பாங்க. இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாக்குன்னு ஒரு பேயை வச்ச ஸ்டோரி வச்சு எடுத்திருப்பாங்க. பாக்குங்கிறது என்னென்னா, இப்போ என்னை ஒருத்தரை கொண்டுட்டு அந்த உருவத்தை எடுத்துகிட்டு அவங்க வீட்டுக்குள்ளே இருக்கவங்க எல்லா உருவத்தையும் கொள்றதா இந்த பாக்கோட வேலைன்னே சொல்லலாம். அது கொள்ளிச்சு, அது கொள்ள வர்றது யாரை கொள்ள வருது, எதுக்காக கொள்ள வருது, கடைசியாக ரீசன் சொன்னாங்களா சொல்லியாக தான் இந்த அரண்மனை ஃபோரோட கதைன்னே சொல்லாங்க. சுந்தர்சி அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பார்ட், செகண்ட் பார்ட், தேர்ட் பார்ட் எடுத்த கதை விட இந்த ஃபோர்த்து பார்ட்டு அதே மாதிரி இருந்தாலும் அந்த பாக்குன்னு ஒரு புது விஷயத்தை வச்சு பேய வச்சு கான்செப்ட் நடத்தியிருப்பாங்க. ராசிக்கண்ணாக்கு ஆக்டிங் வயசில் நல்லா பண்ணியிருப்பான்னு சொல்லுவாங்க. முக்கியமாக சொல்லணும்னா இந்த படத்தில் கோவை சர்லா, யோகி பாபு இவங்களை மிரட்டி விட்டுருப்பாங்க. விடிவி கணேஷோட ஆக்டிங் வேறு லெவலில் இருந்துச்சு. டெல்லி கணேஷோட ஆக்டிங்கும் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க. தமனோட டான்ஸும் நம்ம ராசிக்கண்ணோட டான்ஸும் அந்த அச்சா வச்சா கடைசியாக வந்துச்சு. இப்போ கிட்டத்தட்ட இந்த படம் ஒரு 100 கோடி கலெக்ஷன் எடுத்திருக்குன்னு சொல்லி அஃபீஷியலாக ஒரு அப்டேட் அவங்க டீம்லேருந்தே விட்டுருக்காங்க. இதை பற்றி உங்கள் கருத்தை வந்து கமெண்டில் போட்டு விடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ.